ஓம் சைராம், ஜெய் சைராம். இனன்பின் பிரியமே, வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம். பாதையில் வரும் தடங்கள்தான் உன்னை முன்னேற வைக்கும். முன்னேற்றத்திற்கு வழிவரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி. அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல கண்மணி. இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொட நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய். நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல, விதையாய் கீழே உன்னை நான் தூவி இருக்கின்றேன். அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புத முயற்சிகள். அவை உனக்கு புதியது, அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும். ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது, பிறகு செடியாய் மரமாய் வளரும். அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும். அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய உண்டு. அதை போலத்தான் நீயும் இப்போது இருக்கிறாய். நீ விழுந்திருக்கலாம், ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே. எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப்போகிறாய். அதற்காகத்தான் இந்த சிறிய சிறிய சறுக்கல்கள். சறுக்கல் என்பது கீழே விழுவதற்காக அல்ல, மேலே உயர்ந்து செல்ல. உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை நான் தூவியுள்ளேன். சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நீ உயர்வாய். என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா? நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல்லல்ல, எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல். எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும். அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம். கொஞ்ச தூரம்தான், அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாய். ஆனால் அது தாமதமில்லை, உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது. வெற்றிக்கான காலம் இதோ உன் அருகில் வந்துவிட்டது. எல்லாமே கைவிட்டு போகிறது என்று கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன்தான் மீண்டும் துளிர் விடுகிறது. அதற்காக மரம் வருத்தப்படவில்லையே. மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு. பாபா கோவில்களில் மட்டும் வசிப்பவர் அல்ல, தம்மை உண்மையாக நம்பி தன்னிடம் அடைக்கலம் புகும் பக்தரின் உள்ளத்திலும் வாழ்பவர். தான் ஒருவரின் உள்ளத்தில் இருக்கும்போது அந்த பக்தரின் வாழ்வை மாற்றும் விதத்தில் ஆலோசனைகள் வழங்குவது, அனைத்திலும் நல்லதையே பெற்றுத்தருவது போன்றவற்றை செய்கின்றார் நம் சாயப்பா. சில சமயம் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் பக்தர்களை யார் மூலமாவது தன்னிடம் வருமாறு செய்து அவருக்கு தீர்வை தருகிறார். இதனால் பல பக்தர்கள் சாய்பாபா உடனே அற்புதம் செய்து விடுவார் என நினைக்கிறார்கள். எல்லோருக்கும் இது வாய்ப்பில்லை. முதலில் அற்புதத்தால் தன்னிடம் இருக்கும் பாபா அடுத்து இவன் தன்னை மிகவும் நேசிக்கிறானா என்பதை சோதித்து பார்க்க கஷ்டத்தை தந்து பார்க்கிறார். எந்த அளவுக்கு உனது நம்பிக்கை தாக்கு பிடிக்கும் என்பதை வரையறுக்கும் விதத்தில் அந்த சோதனை இருக்கும். அதில் தாக்கி பிடிக்க முடியாமல் சிலர் ஓடி போய்விடுவார்கள். சிலர் என்ன ஆனாலும் நீயே கதியென நிலைத்து நிற்பார்கள். நிலைத்து நிற்பவரின் துயரங்களை தானே வாங்கி கொண்டு அவர்களுக்கு பரிசாக விடுதலையை அளித்து வாழ்த்துவார் நம் சாயப்பா. உன்னால் ஆலயம் வர முடியவில்லை என்றால் என்ன? என்னை நினைத்து நீ இருக்கும் இடத்திலேயே ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபடு. அடுத்த நொடியே நான் உன் அருகில் இருப்பேன்.